Hello viewers, welcome to my channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அர்ஜுனனுக்கு வீரசாவை தர மாட்டேன் என்ற கர்ணனின் சபதம் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். பீஷ்மர் போர்க்களத்தில் வீழ்ந்து விட்டார் என்ற செய்தியை கேட்ட கர்ணன் சற்று அதிர்ந்து போனார். கர்ணன் மனதில் மகிழ்வும் துயரமும் மாறி மாறி அலைமோதியது. தன் நண்பன் துரியோதனனுக்காக களம் இறங்கிய கர்ணன் இதன் மூலம் அர்ஜுனனையும் பழிவாங்க முடியும் என்று நினைத்த கர்ணன் தன்னை அரைத்தேர் வீரன் என்று இகழ்ந்த பீஷ்மரின் மறைவு கர்ணனுக்கு அவன் மனதில் முழுமையான மகிழ்ச்சியை தரவில்லை. மாவீரனான பீஷ்மன் தன் தலைவர் பதவியும் விட்டு கொடுத்து தன் இல்வாழ்க்கையும் தியாகம் செய்தார். அது மட்டுமில்லாமல் தன் வாழ்க்கை முழுவதும் ஹஸ்தினாபுர அரசுக்கு தியாகம் செய்துள்ளார். தன்னுடைய பேரன்களான பாண்டவர்களுக்கு எதிரான அரசு காவலனாக களமிறங்கி அந்த களத்தில் வீழ்ந்ததை குறித்து சிறிது இரக்கம் கொண்டான். எப்படி பீஷ்மர் இறந்தார்? அந்த மாவீரனை வீழ்த்தியது யார் என்றான் கர்ணன். அதற்கு கர்ணனின் தூதுவன், அரசே, அவர் இன்னும் இறக்கவில்லை, அம்பு படுக்கையில் கிடக்கிறார் என்றும், அவர் இணையற்ற மாவீரன், அவரை யார்தான் கொல்ல முடியும்? ஆண்மையற்ற சிகண்டியை போருக்கு அழைத்தான். சிகண்டியை பெண் என்று நினைக்கும் பீஷ்மர் பெண்ணுடன் போர் செய்வது சத்திரனுக்கு அழகில்லை என்றார். சிகண்டியிடம்தான் போரிட மாட்டீர்கள், ஆனால் அர்ஜுனனிடம் போரிடலாமே என்று துரோணாச்சாரி முதல் பலரும் எடுத்துரைத்தனர். அதற்கு பீஷ்மர், சிகண்டி முன் இருக்கும் வரை நான் போரிட மாட்டேன் என்றார். நூற்றுக்கணக்கான அம்பு பீஷ்மரின் உடம்பை தொலைத்த பொழுது அப்பொழுது அவர் ஒவ்வொரு அம்பையும் தடவிக்கொண்டு, சிகண்டியின் அம்பில்லை, அந்த பேடியின் அம்பு என் நெகத்தை கூட சீண்ட முடியாது, இவை அனைத்தும் அர்ஜுனனின் அம்புதான், என் கவசத்தை கூட பிளந்து விட்டதே என்ற அர்ஜுனன் வீரத்தை புகழ்ந்த பீஷ்மன், அவ்வளவு அம்பு அவரது உடம்பை தொலைத்த போதும் அவரது உடம்பு மண்ணில் வீழவில்லை பிரபு, அம்புகள் அவரை தாங்கி நிற்கின்றன, மேலும் அவராக உயிரை விட்டால்தான் உண்டு, அப்படிப்பட்ட வரத்தை பீஷ்மர் பெற்றிருக்கிறார். இதை அனைத்துக்கும் காரணம் அந்த அர்ஜுனன் என்று நினைத்த கர்ணன், அவனுடைய வீரம் எங்கே போனது? தன்னை இழிவு செய்தவர் தானே அந்த பீஷ்மர், எப்படியோ போய் தொலையட்டும் என்று நினைக்கவில்லை அந்த கர்ணன். பீஷ்மரை கொல்வதற்காக வீரத்துக்கு இழுக்கு வரும் செயலை செய்தான் அந்த மாவீரன் அர்ஜுனன் என்றான் கர்ணன். அதற்கு கர்ணனின் தூதுவன், பிரபு, அர்ஜுனனாக மனமிறங்கி முன்வந்து அந்த செயலை செய்யவில்லை, மிகவும் தயங்கி கபன நாடகம் ஆடி அந்த கர்ணன் தான் அர்ஜுனனை தூண்டினான். பீஷ்மரை உன்னால் வெல்ல முடியாது, சிகண்டியால் தான் சாவை என்று அவருக்கு வரம் கொடுக்கப்பட்டது, எனவே சிகண்டியை முன்னிறுத்தி அவளுக்கு உதவுவது போல் போரிடு, இதுதான் ஒரே வழி என்றான் கர்ணன் அர்ஜுனனிடம். இதனை கேட்ட கர்ணன் தவறான வழியில் அர்ஜுனன் பீஷ்மரை தாக்கியுள்ளான், அது மாவீரனுக்கு அழகில்லை, ஆதலால் கர்ணன், நான் அர்ஜுனனுக்கு வீர மரணத்தை அளிக்க மாட்டேன், என்னுடன் நாக அஸ்திரத்தால் துண்டித்து அழியா பழியை அவனுக்கு ஏற்படுத்துவேன் என்று சபதம் புரிந்தான் கர்ணன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.